பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை கொச்சி வருகிறார் தமது பயணத்தின் இரண்டாவது நாள் அவர் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் நிறைவடைந்த கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாளை மாலையில் கேரள மாநிலம் கொச்சி வரும் பிரதமர் கால்நடையில் உள்ள ஆதி சங்கராச்சாரியார் மடத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அதைத் தொடர்ந்து அவர் கொச்சியில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒன்று ஏ கட்டத்திற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறாா் இவ்விழாவில் கொச்சி மெட்ரோ ரயிலின் நிறைவுற்ற முதல் வழித்தட சேவையையும் தொடங்கி வைக்கிறார் இந்த முதல் வழித்தடம் இருபத்தி நான்கு மெட்ரோ ரயில் நிலையங்களை உள்ளடக்கிய இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான நாளை மறுநாள் இந்திய கடற்படைக்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ஐ என் எஸ் விக்ராந்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்திய கடற்படையில் இணைய தயாராகியுள்ள கடற்படையின் இந்த போர்க்கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டுள்ளது இதில் மிக் இருபத்தி ஒன்பது கே ரக போர் விமானங்கள் காமோ முப்பத்தி ஒன்று எம்ஹெச் அறுபது ஆர் பல்நோக்கு ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இலகு சண்டை விமானம் ஏ ஏ எல் ரக ஹெலிகாப்டர் ஆகியவை இடம்பெற்றிருக்கும் மணிக்கு இருபத்தி எட்டு கடல் மைல் தூரம் வரை வேகத்தில் செல்லக்கூடிய ஐ என் எஸ் விக்ராந்த் ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் ஏழாயிரத்து ஐநூறு கடல் மைல் தொலைவு வரை பயணிக்கும் திறன் கொண்டதாகும் இருநூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளமும் அறுபத்தி இரண்டு மீட்டர் அகலமும் ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கப்பலை கட்டும் பணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது நாளை மறுநாள் தமது கேரள நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கொண்டு கர்நாடக மாநிலம் மங்களூரு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள துறைமுகத்தில் நிறைவடைந்துள்ள புதிய சரக்கு கையாளும் வசதியை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் மங்களூரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தின் ஒருங்கிணைந்த திரவ பெட்ரோலிய வாயு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதைத் தொடர்ந்து குலாய் என்ற இடத்தில் அமையவுள்ள மீன்பிடி துறைமுகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார்